Hi friends, welcome to our channel. Two videos munnadi vandha Maarenku vandha India Book of Records la vandha record holder ah vandha choose pannirukanga appdin solli oru video potrunga adula vandha nariya per vandha wish pannirundinga Maarenku vandha avlo wishes vandha vandirundhuchu ennala vandha individual ah vandha reply panna mudiyala ena nariya comments vandirundhuchu Instagram layum kuda na vandha oru reel ah vandha potrunga adulayume nariya per wish pannirundinga first vandha wish pannavanga ellathukkume vandha ரொம்ப 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 தேங்க்ஸ் அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து அவனுக்கு எப்பயுமே வந்து இருக்கணும் ஸோ எல்லாத்தோட பிளெஸிங்ஸ் இருக்கும் போது அவன் இன்னும் மேலும் மேலும் நிறைய வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த வீடியோ மெயினாக வந்து அந்த வீடியோக்காக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அதில் நிறைய சில க்வெஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக நிறைய பேர் வந்து நீங்கள் எந்த வீடியோ வந்து பசில் பண்ணுற வீடியோ சென்ட் பண்ணியிருந்தீங்க அதையும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் மிச்ச கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் திருப்பியும் வந்து விஷ் பண்ண எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு தேங்க்யூ சொல்லு விஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்லு இங்கே பார்த்து சொல்லு அம்மா பார்த்து சொல்லு திருப்பி இருக்கா சொல்லு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் Thank you so much, Chalu. Very careful. Chalu, love you all, Chaliru. Love you all. Hmm.
வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்டது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணிங்கிறது ஒன்று ரிப்பீட்டடாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து மாறனை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னு. ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ணுறது எப்படின்னு வந்து சொல்லிடுறேன். நான் வந்து இதுக்காகன்னு சொல்லிலாம் நான் அவனை வந்து ட்ரெயின் பண்ணல. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னெலாம் எனக்கு வந்து தெரியாது. எதேச்சியாக தான் வந்து ஒரு நாள் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து இந்த பசில் அவன் முன்னாடியே வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2½ வயசுலேயே பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். 2½ வயசோ 2 வயசு 4 மாசத்துலயோ வந்து சால்வ் பண்ணிட்டான். அப்ப வந்து எனக்கு இதை பத்தி தெரியாது. இல்லைன்னா நான் அப்பவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சர்டிபிகேட்ல வந்ததுல வந்து மந்த் வந்து இன்னும் ஏர்லியா வந்து வந்திருக்கும். பட் நான் லேட்டாக தான் வந்து திடீர்னு தான் பார்த்தேன் ஒரு நாள். அப்ப ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அதை அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அவங்களோட வெப்சைட் வந்து வரும். அதில் வந்து சில பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. குழந்தையோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் அம்மா பேர், அப்பா பேர், அந்த மாதிரி ஜென்ரல் டீட்டெயில்ஸ், அட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட இந்த என்ன ஆக்டிவிட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணும். ஸோ அவங்க வந்து அந்த டைமிங்கோடு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சு என்ன டைம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சென்ட் பண்ணி அதையும் வந்து ப்ரூஃபாக வந்து சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த பண்ணிகிட்ருக்கிறப்ப சில ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணும். மெயினாக வந்து இந்த ப்ரூஃப் நம்ம சென்ட் பண்ணும்போது அது ரொம்ப கிளியராக இருக்கணும். அதே மாதிரி வீடியோவில் யாருக்காக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மாறனுக்காக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அவன் மட்டும்தான் வந்து அந்த வீடியோ ஃப்ரேமில் வந்து இருக்கணும். அவன் மட்டும்தான் அந்த பசில் வந்து சால்வ் பண்ணும். நான் சைட்லேருந்து ஒரு சின்ன ஹெல்ப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவலாக அவங்க மட்டும்தான் வந்து பண்ணணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல், ஹெல்ப் எதுவும் இல்லாமல் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து அந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணும். நல்ல கிளாரிட்டியாக கிளியராக வந்து இருக்கணும் வீடியோ. ஸோ அதை சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பேபியோட பேபியோ பெரியவங்களுக்கும் வந்து நிறைய பேர் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏஜ் செக் பண்ணுறதுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதை சென்ட் பண்ணும். இந்த இதெல்லாமே வந்து நம்ம வந்து அந்த இதில் வந்து சென்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதில் வந்து அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இப்படி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறோமா இல்லையான்னு வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயில் எனக்கு வந்து ஒரு 10 டேஸ் கிட்ட கழித்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 8 to 10 டேஸ் ஆச்சு, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மெயில் வந்து அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு உடனே கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பட் அப்புறம் ஒரு 8 to 10 டேஸ் கழித்து வந்து இன்னொரு மெயில் வந்துச்சு. எந்த கேட்டகரியில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. டாட்லர் கேட்டகரி அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் போட்டு அந்த மெயிலெல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க அந்த வீடியோஸ் பார்த்து அதில் அவங்க என்ன இதில் வந்து அவனை சூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த மெயிலில் நம்ம சென்ட் பண்ணுறதை பொறுத்து அதுக்கு நம்ம அவங்க வந்து அதை எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அதில் வந்து நம்ம வந்து ஓகே அப்படின்னு கன்ஃபர்மேஷன் இது பண்ண பிறகு நம்ம கன்ஃபார்ம் பண்ண பிறகு வந்து வெயில்னால பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு ஒரு 1 மந்த் கிட்ட ஆச்சு, 20 to 25 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த அச்சீவர் கிட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி மெயிலில் நமக்கு எல்லா கன்ஃபர்மேஷன் அதெல்லாமே வந்து வந்துடும். இந்த சர்டிஃபிகேட் இது அந்த மாதிரி ஃபார்மேட் அதெல்லாமே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் கழிச்சு தான் வந்து இந்த கிட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இதை ரிசீவ் பண்ண பிறகு வந்து அந்த இதை வச்சுட்டு குழந்தைய வந்து கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்லேயும் அதை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. நான் அந்த ஃபோட்டோ இன்னும் எடுக்கலை, இனிமேல் தான் எடுத்து சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபார்மெட். ரொம்ப பெரிய ஃபார்மெட் இல்லை, பட் அவங்க வந்து நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் வச்சு செக் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க போல். ஸோ இதுதான். இதை தவிர இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் அனுப்புங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் லிங்க் தான் வந்து வரும். அதுலேயே பார்த்தாலே உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் மெயில் வரதில் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணி போடுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட வந்து அதில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம வந்து பேசிக்கலாம். ஸோ நம்ம ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். இன்கேஸ் செலக்ட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு அவங்க வந்து அதையும் இன்டிமேட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு 100% ஷுவராக வந்து தெரியல.
இதில் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமான்லாம் கேட்டால் அப்படி கிடையாது, யாருனாலுமே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அதை அவங்க செலக்ட் பண்ணுறாங்களா இல்லையா, எந்த கேட்டகரி அந்த மாதிரி இதெல்லாமே வந்து அவங்க சூஸ் பண்ணுறவங்க இதில் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து ஜட்ஜஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணி பண்ணுற மாதிரியும் சில அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது போல். பட் மாறனோடதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் கிளியராக வந்து வீடியோஸ் அந்த ப்ரூஃப் எல்லாமே சென்ட் பண்ணனால அவங்க அதிலேயே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஓரளவு ஒரு வழியாக வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாறனை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு அதில் சொல்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து மாறன் அச்சீவ் பண்ணிட்டான் இல்லை வேறு ஏதாவது குழந்தை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைய தயவு செஞ்சு வந்து புஷ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பண்ணட்டும், இல்லைன்னா வந்து விட்டுருங்க. மாறனுக்கு வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது வந்து ஜீன்ஸா இல்லை வந்து என்னன்னு எனக்கு தெரியல. நான் அவனை புஷ் பண்ணது கிடையாது. எனக்கு வந்து சொல்லப்போனால் இந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பசில் சால்விங், சுடோக்கோ அந்த மாதிரி இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ஜீன்ஸ் அவன்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அவனுக்கும் முன்னாடியே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஒரு 1 இயர் அந்த டைம்லேருந்தே அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் முன்னாடியே இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இனிஷியலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்தால் அப்புறம் அவனுக்கே நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வர 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 நான் புதுசு புதுசாக நிறைய வாங்கி அவனுக்கு கொடுத்தேன். புதுசு புதுசாக வந்து ட்ரெயின் பண்ணேன். அப்போ அவனுக்கே அப்படியே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அவனுக்கு அப்ளை பண்ணியிருந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜிக்ஸா பசில். ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 2 பீஸ் 3 பீஸ் அந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அப்படி படிப்படியாக வந்து நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 9 பீஸ் 11 பீஸ் அந்த மாதிரி கூடி தான் லாஸ்ட் இந்த 35 பீஸ் பசில் வந்து அவன் சால்வ் பண்ணான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 60 பீஸ் 100 பீஸ்லாம் வந்து சால்வ் பண்ணதுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி அவார்டுக்காகனு இல்லை, அவங்களுக்கு அந்த பிரெயின் ஒர்க் ஆகிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா நம்மளால் ஒரு அந்த என்ன சொல்ல பூஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறதுக்காக நான் அவனை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேனே தவிர நான் அவனை வந்து புஷ் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணுங்கிறதுக்காகனும் நான் வந்து அவனை ட்ரெயின் பண்ணல. ஏன்னா இதை பற்றி எனக்கு முன்னாடி எதுவுமே வந்து தெரியாது. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அவனுக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். அதனால் நான் அவனை வந்து அதில் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சில குழந்தைங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேத்துக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இந்த கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியாது. எனக்கு நிறைய பேர் வந்து முன்னாடியே நான் இந்த ஆக்டிவிட்டீஸ் வீடியோலாம் வந்து போட்டப்போ கூட நிறைய பேர் எனக்கு மெயிலும் சென்ட் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜும் வந்து அனுப்பியிருக்காங்க. என்னோடய குழந்தைக்கும் மாறனோட ஏஜ் தான் ஆகுது, ஆனால் எதுவுமே வந்து பண்ண மாட்டேங்காங்க அந்த மாதிரி. நான் அவங்ககிட்டையுமே நான் அதே தான் சொல்வேன், நீங்கள் புஷ் பண்ணாதீங்க, பண்ணி அவங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து சொல்லி கொடுங்க. அவங்கள இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து ட்ரை பண்ணுங்கள். பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ரொம்ப புஷ் பண்ணாதீங்க அப்படின்னு. நான் மாறனுக்கு வந்து அப்படி தான் புஷ் பண்ணவே மாட்டேன். அவனுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நானும் அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய பேர் கமெண்ட்டில் எனக்கும் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த அவார்டில் வந்து இது இருக்குது, ஏன்னா நம்ம டைம் எடுத்து பண்ணனால தான் வந்து அவங்களால பண்ண முடியுது அப்படின்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி எனக்கு மெசேஜும் நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஓரளவு உண்மை தான், நான் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து நான் அவனுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன்கிட்ட இருந்து அதை சொல்லி கொடுத்து பண்ண வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவனால் வந்து செய்ய முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை தானே, தனியாக வந்து ஒரு இதை கொடுத்து பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியாது, சும்மா வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க அவ்வளோதான். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து நான் ஒர்க் எதுவுமே வந்து போகாமல் அவன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்ததுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டாக தான் வந்து நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். பட் இது வந்து என்னால் மட்டும் இல்லை, அவனும் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து இது பண்ணனால தான். இது வந்து என்ன சொல்ல, நம்ம கையில் எதுவும் கிடையாது. அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் மாதிரி கொடுத்தேன் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ நீங்களும் வந்து நான் அதே தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து புஷ் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த இதில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு இது நான் என்ன சொல்லுவேன்னா, டிவி மொபைல் ஸ்க்ரீன் டைம் அதெல்லாமே எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அதிலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேறு எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் இது மாதிரி பசில்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பட் நீங்கள் டிவியெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற உங்களால் பசில்ஸ்லாம் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு அவங்க விளையாடிப்பாங்க. இந்த வீட்டில் சும்மா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதை மாதிரிலாம் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் அப்படி கூட நீங்கள் வந்து டீச் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸ் அந்த மாதிரிலாம்
நம்ம நினைச்சா நம்ம எதுனாலும் வந்து பண்ணிக்கலாம். சும்மா வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கணும்ங்கிறதுக்காக டிவியை போட்டு விட்டு அப்படியே அவங்கள டிவி பார்க்குற வைக்கிறனால சும்மா டிவியே தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர வேற எதுலேயுமே அவங்களுக்கு வந்து அந்த நாட்டோங்கிறது வந்து மாறாது. அதனால நான் இந்த ஒரு இதையும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மாறனுக்கு வந்து நான் டிவி போட மாட்டேன், போடவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு ஒரு 1.5 hours டெய்லி ஒரு 1.5 hours கிட்ட அவனுக்கு ஸ்க்ரீன் டைம் இருக்க தான் செய்யுது. பட் அதையுமே நான் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ தூரம் வந்து கம்மி பண்ண முடியுமோ நான் அவ்வளோ தூரம் வந்து கம்மி பண்ணுறேன். யாராவது ஒருத்தங்க என்ன சொல்ல அவன் தனியாக வந்து ரொம்ப நேரம் விளையாட மாட்டான், யாராவது ஒருத்தர் கிட்ட வந்து இருக்கணும், தனியான கொஞ்சம் டைம் மேபி விளையாடுவான். ஸோ அதுக்கு தக்கன தான் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஏன் ஒர்க்கை பிளான் பண்ணுறது, என்னோடய ஒர்க் பாதி நான் வந்து அப்படியே பெண்டிங் மாதிரியே போட்டாச்சு. ஏன்னா எனக்கு அவனோட லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. நான் என்னோடய வேலையை பார்க்குறதுக்காக அவனுக்கு டிவி போட்டு கொடுத்து அதனால் அவனுக்கு வந்து இதாகிடக்கூடாதுங்கிறதுக்காகவே என் ஒர்க்கை வந்து நான் அவ்வளோ தூரம் அவன் தூங்குகிற டைமில் நைட்டு அந்த மாதிரிலாம் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப இர்ரெகுலராக தான் வரும். பட் பரவாயில்ல, சம்டைம்ஸ் எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளால் வந்து ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய இருக்கும். பட் ஸ்டில் இப்போ அவனுக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சதில் எனக்கு அந்த கவலை எல்லாமே வந்து மறந்து போயிடுச்சு. ஏன்னா நான் முன்னாடியே இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஏன் ஒர்க் பண்ணல, வேஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் டேலண்ட் அப்படின்னு. எனக்கு தெரியும், பட் அது வந்து இப்போது அதனால் வந்து என் குழந்தை வந்து ஒரு அவார்டு இது பண்ணியிருக்காங்கிறது வந்து என்னோட கெரியர் அஃபெக்ட் ஆகி அஃபெக்ட்னு இல்லை. ஓகே, மேபி அவன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் கண்டிப்பாக ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணலாம், மேபி ஃப்யூச்சரில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னோட கெரியர் வந்து அஃபெக்ட் ஆகிட்டுன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் வந்து மாறன் வந்து டெவலப் ஆகிறான், அவனுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு அதனால் ரொம்ப சந்தோஷம்தான். அவ்வளோ விஷஸ் எனக்கு எல்லாமே வந்துருந்துச்சு, இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு இல்லை, சொந்தக்காரங்க அது இது ரிலேட்டிவ்ஸ் அது இதுன்னு பயங்கர விஷஸ் சுதன் கிஃப்ட் வாங்கி கொடுக்க, எங்கள் மாமா அம்மா எல்லாரும் கிஃப்ட் வாங்கி கொடுக்க, எல்லாரும் ஃபோன் பண்ணி ரொம்ப பெருமையாக சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா பெரியவங்க இதை பண்ணுறத விட ஒரு 2.5 வயசு குழந்தை வந்து இதை பண்ணிட்டுங்கிறத வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அந்த மாதிரி, அப்புறம் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எல்லாத்துக்குமே. எல்லாருமே என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க, ஏன்னா ஃபேமிலியில் உள்ளவங்கெல்லாம் பேசுகிறப்ப. ஸோ இதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ நான் அந்த சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு புஷ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து புஷ் பண்ணுறீங்க, இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகும், உங்களுக்கும் அது ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகும். அவங்கள அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் விடுங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இதில் டெவலப் ஆகலாம். ஏன்னா சில குழந்தைங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த ஏஜில் இருக்கிறவங்க நிறைய பேர் சூப்பராக வந்து வரைவாங்க, அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேத்துக்கு வந்து டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டைம், டிவி அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். முடிஞ்சளவு வீட்டில் இருக்கிற திங்ஸு, இந்த வெளியே கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூட பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் தான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட வந்து நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கூட நான் எல்லாமே ரிப்ளை பண்ணுவேனான்னு வந்து எனக்கு 100% கேரண்டி கொடுக்க முடியல. பட் இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்க்குறப்ப நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதேமாதிரி மகாமகியோட ரியாக்ஷனும் வந்து கேட்டிருந்தீங்க. மகாமகி இன்னும் மாறனை வந்து பார்க்கல, ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து மீட் பண்ணுவாங்க. ஏன்னா மாறனுக்கு கிடச்சி அந்த வீக்கெண்ட் நான் வீட்டுக்கு போனேன், அக்கா வந்து வரல, ஏன்னா மகாமகிக்கு எக்ஸாம் இருக்கிறனால. இந்த வீக்கோட எக்ஸாம் வந்து முடியுது, முடிஞ்ச பிறகு மகாமகி எப்படி ஃபீல் பண்ணாங்கங்கிறதையும் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அவங்களும் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல, இதில் எனக்கு மட்டும் பங்கு இல்லை, எனக்கு வீட்டில் இருக்கிறவங்க மகாமகி எல்லாத்துக்குமே வந்து இதில் ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா வந்து அவங்க கூட மாறன் இருக்கும்போதுமே வந்து நான் வந்து மாறன்ட்ட அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, அவனுக்கு டிவி போடக்கூடாது, ஸ்க்ரீன் டைம் காட்டக்கூடாது, எதிர் பசல் சுவிச் விளையாடணும், இல்லை எதாவது டாய்ஸ் சுவிச் விளையாடணும், புக்ஸ் ஏதாவது ரீட் பண்ணும், அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே அதுக்கு வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ வந்து எல்லாத்துக்குமே இதில் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பங்கு மாறனுக்கு இதில் கிடச்சதில் ஒரு பங்கு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். திருப்பியும் மறுபடியும் வந்து மாறனுக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். அவனை வந்து பிளெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.